வெல்கம் டு அபிநந்தன் அகாடமிக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் உங்கள் மேக்ஸ் டீச்சர் தமிழரசு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் ஃபைவ் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஓகே டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் டிஃப்ரென்ஷியேட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை காஸ் எக்ஸ் ப்ளஸ் சைன் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் தட் இஸ் எ வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் ஓகே ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம் ரொம்ப பிடிச்சுன்னு மறக்காமல் மறக்காம என்னுடைய சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க ஸோ அப்போ கிவன் டிஃபரன்ஷியேட் டேன் இன்வர்ஸ் ஆஃப் காசெக்ஸ் அப்போ ஹியர் லெட் கிவன் ஃபங்க்ஷன் என்ன இருக்கேன் லெட் ஒய்ஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஆஃப் ஓகே வாட்ஸ்அப் கிவன் ப்ராப்ளம் காசெக்ஸ் மைனஸ் சைன் எக்ஸ் ஓகே டிவைடட் பை காஸ் எக்ஸ் ஓகே ப்ளஸ் சைன் எக்ஸ் காசெக்ஸ் ப்ளஸ் ஐன் எக்ஸ் இது கிவன் டேட்டா இப்போ இந்த ப்ராப்ளத்தை நான் ஒரு சின்ன அப்ரோச் பண்ண போகிறேன் என்ன அப்ரோச் பண்ண போகிறேன் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட் நம்மளே நிறையா டைம் படித்தது ஓகே என்ன ஃபார்முலா பண்ணால் டேன் ஏ மைனஸ் பி வாட் ஃபார்முலா டேன் ஏ மைனஸ் பிஸ் ஈக்குவல் டு டேன் ஏ ஓகே டேன் ஏ மைனஸ் டேன் பி ஓகே டிவைட் பை ஒன் ப்ளஸ் டேன் ஏ டென் பி இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா இல்லையா ஒன் ப்ளஸ் டேன் ஏ டென் பி சார் டேன் ஏ மைனஸ் பி ஸீக்வல் டேன் ஏ மைனஸ் டேன் பி டிவைட் பை ஒன் ப்ளஸ் டேன் ஏ டென் பி இது டேட்டா ஓகே இப்போ இது இருந்து நான் என்ன ஃபார்ம் பண்ணலாம் சார் அப்படின்னு யூக்லேட் பண்ணால் ஹியர் டேன் இதே லாஜிக்கை திங்க் பண்ணுவோம் டேன் பை பை ஃபோர் மைனஸ் எக்ஸுன்னு வச்சுக்க இது அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண ஃபார்முலாக என்ன கிடைக்கும் டேன் பை பை ஃபோர் ஓகே மைனஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டேன் பை பை ஃபோர் ஓகே இன்ட்டு டென் எக்ஸ் அப்படின்னு கிடைக்குமா யூன ஷுட் மீனிங் இன் டு டென் ஓகே ஸோ இது லாஜிக் இது ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் எக்னாமா நிறைய டைம் படிச்சுருப்போம் ஸோ அப்போ இந்த ப்ராப்ளத்தையும் நான் அந்த மெத்தட் படி தான் கன்வெர்ட் பண்ண போகிறேன் ஓகே ஸோ அப்போ இதை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன சார் செய்யலான்டா சேம் கிவன் ப்ராப்ளத்தை ஸ்மால் சேஞ்ச் பண்ணுறேன் என்ன ஃபார்ம் பண்ணுனா டேன் இன்வெர்ஸ் ஆஃப் ஓகே ஸோ இப்போ நீட்டையும் என்ன ஃபார்ம் பண்ணால் காசு எக்ஸாக காமனாகிடுங்க ஓகே காசாகஸாக காமனாகிடுங்க காசாக்ஸாக காமனாக எடுத்தால் வாட் வேல்யூ ரிமைனிங் கம் ஒன் மைனஸ் சைன் எக்ஸ் டிவைட் பை காசு எக்ஸன் கிடைக்குமா தட் இமெயின் டேன் எக்ஸன் வந்துடும் டிவைடட் பை அகெயின் டினாமிட்ரு காசக்ஸை காமனாக எடுத்துகிட்டிங்கன்னா ஒன் ப்ளஸ் சைன் எக்ஸ் டிவைடட் பை என்ன வேல்யூ கிடைக்கும் காசு எக்ஸ் ஓகே இல்லை நீமெட்ரு காசெக்ஸால் டிவைட் பண்ணுங்க பண்ணுங்கள் டினாமிட்ரு காசு எக்ஸால் டிவைட் பண்ணுங்கள் நோ ப்ராப்ளம் எப்படி வேணாலும் நீங்கள் கண்டுபிடிச்ச வச்சிட்டாலும் சரி ஸோ அப்போ ஹியர் ஒய்ஸ் இக்வல் டு அப்போ வாட் ஏ க்ளூஷன் டேன் இன்வெர்ஸ் ஆஃப் காசெக்ஸ் x, கேன்சல் இப்போ ஒன் மைனஸ் டென் எக்ஸ்ன்னு கிடைக்குமா சைன் எக்ஸ் பை காசெக்ஸ் divided பை what value? ஹியர் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டென் எக்ஸ்ன்னு கிடைக்குமா ஓகே ஒன் ப்ளஸ் டென் இப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிங்க ஓகே 1 மைனஸ் +1 tan x, டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இப்போ இது என்ன செய்யலாம் அப்படின்னு யூகேட் பண்ணால் ஒய்ஸ் இக்குவல் டு ஓகே ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் இந்த இடத்துல ஒரு ஸ்டெப் தான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஸ்டெப் டேன் பை பை ஃபோர் அதோடய வேல்யூ என்ன டென் பை பை ஃபோர் வேல்யூ டென் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வேல்யூ ஒன்று ஸோ அப்போ இந்த ஒன்னை நான் என்ன பண்ணிக்கிறேன் டேன் ஃபை பை ஃபோருன்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் மைனஸ் டென் எக்ஸ் ஓகே டிவைடட் பை ஒன் ப்ளஸ் இந்த இடத்துல டென் எக்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அந்த டேன் எக்ஸ் பக்கத்துலேயே என்ன பண்ணிக்கிறேன் டேன் ஃபை பை ஃபோர் இன்ட்டு டென் எக்ஸ்ன்னு போட்டுக்கிறேன் சார் எப்படி சார் புதுசாக டேன் ஃபைவ் பை ஃபோர் வந்துச்சுன்னா டேன் ஃபைவ் பை ஃபோரோட வேல்யூ ஒன்று தானே ஸோ அப்போ இதோட வேல்யூ ஒன்று தானே கம்ப்ளீட்டாக ஸோ அப்போ ரிமைனிங் டென் ஆக்ஸ் மட்டும் இருக்குமே திஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்க ஒய்ஸ் ஈக்வல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டேன் ஃபைவ் பை ஃபோரோட வேல்யூ ஒன்று ஸோ அப்போ இந்த ஒன்று நான் என்ன பண்ணிக்கிறேன் ஃபைவ் பை ஃபோர்னு போட்டுக்கிறேன் மைனஸ் டென் ஆக்ஸ் ஹியர் ஒன் ப்ளஸ் டேன் இந்த இடத்துல டேன் எக்ஸ்ன்னா இந்த இடத்துல பக்கத்தில் ஒன்றுக்கு என்ன எடுத்துகிட்டு ஒன் இன்ட்டு டேன் எக்ஸ் தானே இந்த ஒன்னோடய வேல்யூ தான் டேன் ஃபை பை ஃபோர் இன்ட்டு ஓகே ஏ சார் இப்படி சப்ஜூக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா டேன் ஏ மைனஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணணும் இல்லாட்டி ஏ ப்ளஸ் பி இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் எது வேணாலும் மாற்றி வரும் அதே சேம் ப்ராப்ளம் ஸோ அப்போ டென் ஃபை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ்னு வரும்போது டேன் ஃபை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் டென் ஃபைவ் பை ஃபோர் இன்ட்டு கிடைக்குதா ஓகே ஸோ நம்மளுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா படி டேன் ஏ ப்ளஸ் பி ஆர் ஏ மைனஸ்பி படி அப்ளை பண்ணுண்டான் ஸோ இந்த இடத்துல வேல்யூ ஒன்று இருக்கணும் ஸோ அதனால் என்ன பண்ணிக்கிறேன் இங்கே ஒன்று வர மாதிரி வச்சுட்டேன் அதனால் நான் இங்கே ஒன்று போவா டேன் ஃபை பை ஃபோர் சப்ஜெக்ட் பண்ணலாம் ஸோ இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான பேட்டர்ன் படி நான் இங்கே சப்ஜெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே என அப்போ டேன் ஃபை பை ஃபோர் மைனஸ் டேன் எக்ஸ் டிவைட் பை ஸோ அப்போ இதோடய ஃபார்முலா என்ன அப்போ கேஆர் ஒய் இக்குவல் டு டேன் இன்வெர்ஸ் ஆஃப் இதோட ஃபார்முலா என்ன டேன் ஃபை பை ஃபோர் மைனஸ் எக்ஸ்ன்னு வந்து நிற்குமா ஓகே டேன் எம்ஐன்எஸ்பி ஃபார்மில் வந்துருச்சா நம்மளுக்கு இன்வெர்ஸ்ட் டிகா பற்றி கான்சர்ட் படி டேன் இன்வெர்ஸ் ஆஃப் டென் எக்ஸ் டென் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸ் இக்குவல் டு எக்ஸு ஸோ இப்போ டேன் இன்வர்ஸு டென் எக்ஸ் ரிமூவ் ஆயிரும் அப்போ ரிமைனிங் வார்ட்ஸ் வேல்யூ ஒய்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஃபோர் ஓகே ஃபைவ் பை ஃபோர் மைனஸ் எக்ஸுன்னு வந்து நிற்கும் ஸோ இப்போ டிஃபென்ஷன் பண்ணிணா டிஒய் பை டி எக்ஸ் டிஃபென்ஷன் பண்ணிணா ஜீரோ எக்ஸ்டிஃபின்னா மைனஸ் ஒன் தோர் வாட்டே கன்க்ளூஷன்ஸ் டிஒ பை டி எக்ஸ் இஸ் ஈக்வல் டு மைனஸ் ஒன் ஓகே யூ அண்டர்ஸ்ட் சில்ட்ரன் ஸோ மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க தேங்க்யூ